Subscribe to my channel. வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே அப்படின்னா உலக தற்கொலை தடுப்பு தினம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து தற்கொலை முயற்சியில் பல லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போகிறாங்க. ஆனால் சயின்டிஃபிக்காக யதார்த்தமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தற்கொலை எல்லாமே தடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ தற்கொலை வந்து தடுக்கலாம் நிறைய. நீங்கள் பார்த்தீங்கன்னா இளம் இதில் தற்கொலையில் ஈடுபடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து 20-30 உள்ளவங்களே நிறைய பேர் வந்து ஈடுபடுறாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி தடுக்கணும் அப்படின்னா இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இதெல்லாம் இந்த புரோகிராம் நடத்துகிறோம். இங்கே நிறைய மக்கள் கூடியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த தற்கொலை விழிப்பு வந்து பிரச்சாரங்கள்லாம் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் வானொலியில் எல்லாம் நாங்கள் வந்து பேம்ப்ளெட்லாம் கொடுத்து இந்த தற்கொலை முயற்சிக்கு வந்து தடுக்கிறது என்ன அப்படிங்கிற விழிப்புணர்வுலாம் நாங்கள் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை நிகழ்ச்சி தான் இன்றைக்கி பண்ணுறோம். இப்போ வந்து பண்ணுறதுக்கு நிறைய ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. ஒன்று குடும்ப சூழ்நிலையில் பண்ணலாம், இல்லைனா மன அழுத்தத்தினால பண்ணுறோம், லவ் ஃபீலியரில் பண்ணுறோம், அல்லனா பரிசீல தோல்வினால் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் ஒரு விஷயந்தான் இந்த மாதிரி ஆன்லைன் கேமு, ஆன்லைன் ரம்மி, ஆன்லைன் கேமு. இப்போ ஆன்லைனில் வந்து விளையாண்டு ஆன்லைனில் கேமில் விளையாண்டோ ரம்மியில் விளையாண்டோ நிறைய பேர் வந்து காசுகளை தொலைச்சி அதனால் என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப பண இழப்புக்கார ஆளாக்கி அவங்க வீட்லேயும் வெளியே சொல்ல முடியாமல் ஒரு மன அழுத்தம் வந்து தற்கொலை முயற்சி பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதான் சொல்கிறேன் இல்லையா, இது தடுக்கிறது வந்து தனி ஒரு மனிதனோட மட்டும் இல்லாமல் நம்ம அரசாங்கம் பொதுமக்கள் எல்லாருடைய உதவியோட மட்டும்தான் அந்த தற்கொலை வந்து தடுக்க முடியும். இப்போ வந்து தனி மனிதனாக நம்ம என்ன செய்யலாம், நம்ம வந்து அவங்க வந்து என்ன பண்ணலாம், அவங்க வந்து நம்மளோட பிரச்சனை இருந்தால் மற்றவங்கள்ட்ட பேசலாம். எங்களை மாதிரி மனநல மருத்துவர்கள்லாம் நாங்கள்லாம் ஃப்ரீலைன் ஆன்லைன் ஃப்ரீ கவுன்சிலிங் வச்சு சென்டர் வச்சுருக்கோம், அது மூலமாக எங்களை வந்து அணுகலாம். அதேமாதிரி அரசு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 104 அப்படிங்கிற வந்து ஒரு இலவச தடுப்பு மையம் உதவி மையம் வச்சுருக்கேன், மனநல ஆலோசனை உதவி மையம், அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அது மாதிரி என்னென்னா அந்த அரசுமே நாங்கள் வந்து எங்களை மாதிரி மனநல மருத்துவர் சமூக ஆர்வலாம் கோரிக்கை விடுத்திருக்கோம், அந்த ஆன்லைன் கேம்லாம் வந்து இது வந்து தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது தேவையில்லாத விஷயங்கள் தான், இது ஒரு சூதாட்டம் தான். அதெல்லாம் வந்து அரசு வந்து முயற்சிகள் எடுத்து அதெல்லாம் பண்ணுவாங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ வந்து அரசியல் வந்து நாங்கள் வந்து இப்போ மன ரீதியான பிரச்சனைகளை வந்து கொரோனாவுக்கு அப்புறம் உலகளவில் பல மடங்கு அதிகப்படுத்துங்கிறது தான் நம்மளுடைய சயின்டிஃபிக் ரிசர்ச் உள்ளது. அது மாதிரி எங்கெல்லாம் வந்து மன அழுத்தங்கள் ஜாஸ்தியாக இருக்கோ, எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தற்கொலை முயற்சியில் ஈடுபடுறாங்களோ அவங்க எல்லாருமே மனநல ஆலோசகரை வந்து நியமிக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் என்ன மாதிரி மனநல மருத்துவர்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். உதாரணமாக ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நிறைய பேர் வந்து இந்த கொரோனாவுக்கு அப்புறம் செல்ஃபோன் ரிலேட்டடாக நிறைய பேர் வந்து செல்ஃபோன் வந்த பிறகு அவங்களோட இன்ட்ராக்ஷனே குறைஞ்சிருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினா தானே நம்மளுடைய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும். நிறைய குழந்தைகள் வந்து வீட்டில் வந்தவுடனே செல்ஃபோன்லேயே மூழ்கி இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிற அந்த தகவல் தொடர்பு கம்மியாயிருது, பேரண்ட்ஸ்கிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ண கம்மியாயிருது, விளையாட்டு கம்மியாயிருது. இதனால் மன அழுத்தங்கள் கூடி நிறைய பேர் வந்து குழந்தைகளில் வந்து இந்த மாதிரி தற்கொலை முயற்சியெல்லாம் ஈடுபடுறாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்கு ஸ்கூல்லே நாங்கள் வந்து ஒரு மனநல ஆலோசனை வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸ்கூலில் ஆலோசனைங்க, அதே மாதிரி ஐடி கம்பெனியில் உங்களுக்கு மன அழுத்தங்கள் இருக்கும், அவங்களுக்கு இந்த மாதிரி முயற்சிகள் இருக்குது, அதுக்கு நீங்கள் பண்ணுங்கன்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காவல்துறையில் வந்து என்ன செய்யுது, அவங்களுக்கு மன அழுத்தம் வந்து நிறைய காவல்துறையில் உள்ள காவலர்கள் வந்து தற்கொலை முயற்சியில் ஈடுபடுறாங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அவங்களுக்கு வந்து காவலர் நல்வாழ்வு பயிற்சின்னு சொல்லி கூட ஒன்று ஸ்டார்ட் பண்ணி என்னை மாதிரி மனநல ஆலோசனை வச்சு அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு ப்ராப்ளத்தை அசஸ் பண்ணி இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரோக்ராம்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அதை வந்து இன்னும் விழிப்புணர்வு உண்டு பண்ணணும். இது மாதிரி இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. இந்த மீட்டிங் வச்சு இந்த நோக்கமே விழிப்புணர்வு உண்டு பண்ணணும். இதை வந்து மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இருக்கு, இந்த மாதிரி ஒரு சென்டர் இருக்கு, இந்த மாதிரி ஒரு இருக்கு அப்படிங்கிற தெரியப்படுத்துகிற நோக்கம் தான் இது வந்து.